வணக்கம். இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து கிரேவி செய்ய போகிறோம். இப்போ இந்த சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து சிக்கன் எல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கினேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வெங்காயம் தக்காளியெலாம் அரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து பூப்பட்டை கிராம்பு வந்து முதல்ல எண்ணெய் வானலில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டு காயட்டுன்னு சொல்லிவிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக போட்டு வெடிக்கிட்டோன்னு இந்த சிக்கனை போட்டு ஒரு வதக்கு வதக்கணும். இந்த பட்டை வாயின்னு வரோன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இதை நம்ம இந்த ஊண்டு வாயில் போட்டு பார்த்தாலே தெரியும் இது ஒரிஜினல் பட்டைனா இனிப்பாக இருக்குது நல்லா சாப்பிட்றதுக்கு. அதே அப்படியே மோந்து பார்த்தாலும் நல்லா வாசனையாக இருக்குது. இதுதான் ஒரிஜினல் பட்டை. ஃபஸ்ட்டு கிராம்பு போட்டு கிராம்பு போட்டுக்கினு இந்த பட்டையை போட்டுக்கணும். இந்த ஏலக்காயை இப்படி நிமிட்டி போட்டார். வெடிக்கட்டும்னு சொல்லிட்டு சிக்கனை எடுத்து போட்டார். கொஞ்சமாக நல்லா வதங்கட்டேன். மிளகாய் பொடி போட போகிறேன். இது எங்கள் வீட்டிலே அரைச்ச மிளகாய் பொடி. இது வந்து இதில் மஞ்சள் நிறையா போட்டு அரைச்சிருக்கிறோம் நாங்கள். தனியாத்தூள் போட்டிருக்கோம். நல்லா சாப்பிட்றதுக்கு காரம் கம்மியாக தான் இருக்கும், நல்லா இதுவாக இருக்கும். அது இந்த தூளையே போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இதை வதக்கி விடணும். வதங்கிட்டு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டுலாம் நான் நசுக்கியே போட போகிறேன். அரைக்கலை, நசுக்கி தான் போட போகிறேன். வதங்கிட்டு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ வந்து நல்லா வந்து கறி வந்து வதங்கியிருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி இது. அதனால் நான் வந்து அப்படியே இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நசுக்கி போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி அப்படியே இறக்கிட வேண்டியது தான். நன்றி, வணக்கம். வணக்கம். இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து நல்லா வறுக்கிறோம். வறுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் பெருஞ்சீரகெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டு தான் வறுப்போம். நம்ம இறக்கும்போது வந்து நல்லா இந்த மாதிரி பெருஞ்சீரகம் கிராம்பு பட்டை எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு ஏலக்காவை போட்டு நல்லா இப்படி நல்லா நுணுக்கிக்கணும். இதை நல்லா தூவி விட்டு அப்புறமா இதை இந்த சிக்கனில் இதை போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும்.
இந்த பெருஞ்சீரகம் கிராம்பு பட்டெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது அடிக்கடி நம்ம உணவுலாம் சேர்த்துக்கலாம், உடம்புக்கு நல்லது. இது மாரி செய்யுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அத்தனை போட்டு நுணுக்கி இருக்கிறாங்க. இப்போ இதை அப்படியே சிக்கனில் தான் போய் போட போகிறேன். இதுமாதிரி ஒன்று பாதியாக தான் நுணுக்கணும், ரொம்பவும் மழமழப்பாகவும் நுணுக்கக்கூடாது. இதை அப்படியே சிக்கனில் போட்டு ஒரு தொழு தொழு விட்டு இறக்கணும்னா அப்படியே வாசனையாக இருக்கும். இப்போ இதை நான் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து ஏற்கனவே நான் வந்து ஜீரகம் இது பெருஞ்சீரகம் கிராம்பு பட்டெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தான் செஞ்சுருக்கேன். இப்போ நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் இதை நல்லா அப்படி நல்லா தூவி விடணும். சளி எதுவாக இருந்தாலும் சரியாக போயிடும். செரிமான ஆவத்துக்கெலாம் சோம்பு தண்ணி குடிப்பாங்க. இதுமாரி நம்ம சோம்பு நிறையா சேர்க்கும்போது பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம்னாலும் சோம்புனாலும் ஒன்று தான், அது சேர்க்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி நிறையா போட்டு செய்யணும். இது மாதிரி செய்யுங்க. நன்றி, வணக்கம்.